ஓடிப்போனவன். யோனா முதலாம் அதிகாரம் 10 வசனம். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்றி விலகி ஓடிப்போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பல நேரங்களில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களை விட பிற மதத்தாரின் பக்தி அதிகமாக இருப்பதாக தோன்றுகிறது. சில கிறிஸ்தவர்கள் செய்யும் செயல்கள் கிறிஸ்துவின் பெயருக்கு அவமானத்தை கொண்டு வருகின்றது. ஆனால் நாம் அனைவரும் மனிதர்கள்தான். ஆகவே மனிதனின் பிறவி குணமானது கிறிஸ்தவனுக்கும் உண்டு. கிறிஸ்து உள்ளே இருப்பதால் அந்த பிறவி குணத்தை கட்டுப்படுத்தும் வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும், வேண்டுமென்றே மனதை கல்லாக்கி கொண்டு இருப்பவர்கள் யோனாவை போல கடவுளை விட்டு ஓடிப்போகிறவர்களாக இருப்பார்கள். கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறவர் என்பதால் இந்த உலகம் முழுவதிலும் கடவுளின் சமூகம் இருக்கின்றது. இங்கே யோனா தான் கர்த்தருடைய சமூகத்தினின்றி விலகி ஓடிப்போகிறவன் என்று தன்னை பற்றி சொல்கிறார். அதாவது எங்கும் இருக்கும் கடவுளின் சமூகத்தை உணராமல் இருப்பதுதான் அவர் சமூகத்தை விட்டு ஓடுதல் ஆகும். கடவுளுக்கு கீழ்ப்படுதல் என்பது அவரது சமூகத்தில் நம்மை எப்போதுமே வைத்திருக்கும் வழியாகும். கடவுள் யார், அவருக்கு பிரியமானவைகள் என்ன என்பதை தியானிக்கும் ஒரு மனிதன் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. ஆகவே அவனால் அவரது சமூகத்தை விட்டு ஓடிப்போகவும் முடியாது. ஆலயத்திலோ ஆன்மீக கூட்டங்களிலோ மட்டுமல்ல, உங்கள் வீட்டு அடுப்படியிலும் நீங்கள் சிற்றின்பங்களுக்காக போகிற இடங்களிலும் கூட கடவுள் இருக்கின்றார். மனதை திறந்து மன்னியும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே என்று சொன்னால் அவர் இரக்கத்துடன் நம்மை விடுவிப்பார். மீறி செல்லும் போது புயல், பெரிய மீன் போன்ற ஆபத்துகளை சந்திக்க வேண்டியதிருக்கும். சிந்தனை: சரியான கப்பலில் பயணம் செய்யாதவன் பெரிய மீனின் வயிற்றில் பயணம் செய்து சரியான இடத்துக்கு போய் சேருவான். ஜபம்: கர்த்தாவே, எங்கும் நிறைந்த உம் சமூகத்தை எப்போதும் உணர உம்மை விட்டு விலகாமல் கீழ்ப்படிந்து இருக்க பலன் தாரும். ஆமேன்.